மெதுவாக கண்களை திறக்கலாம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இப்போது உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ, எண்ணங்கள் இல்லை ஏதாவது உணர்ச்சி இருந்ததுனா பக்கத்தில் யாருக்கும் காட்டாமல் அப்படியே மறைச்சிட்டு எல்லாத்தையும் எழுதலாம். ஒரு 1 மினிட் டைமு. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது பழைய மெமரி இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதலாம். கடகடன்னு யோசிக்காமல் அப்படியே லிஸ்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் யாருக்கும் காட்ட போகிறதில்ல, அதனால் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே எழுதலாம். கூடாதுன்ட்டு. சரி, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ இந்த கார்டெக்ஸ் பிரெயின் என்ன பண்ணுது, தான் வந்து என்னுடைய பசியை தீர்த்துக்கிறதுக்காக, என்னுடைய பசியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும், தாகத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும், செக்யூரிட்டிக்காகவும், நீட் ஃபார் தி ஆப்போசிட் ஜெண்டருக்காகவும், என்னுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்குக்காகவும் தான் டெவலப் ஆச்சு இந்த கார்டெக்ஸ். கொஞ்ச நாள் இந்த கார்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நான் இவ்வளோ வேலை பண்ணுறேனே, நான் வெளி உலகத்தில் போய் பிரிட்ஜு கட்டுறேன், டெக்னாலஜி டெவலப் பண்ணுறேன், ட்ரெயின் விடுறேன், பஸ்ஸு விடுறேன், ஃப்ளைட் விடுறேன், இவ்வளோத்தையும் நான் பண்ணுறேன், இவ்வளோ பவர் இருக்குது எனக்கு, ஏன் நான் உன்னை கட்டுப்படுத்த முடியான்னு சொல்லி பேக்வேர்டாக திரும்புது. எமோஷன் பக்கம், ரெக்குயர்மெண்ட்ஸ் பக்கம், அதாவது பேசிக் அந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எமோஷனல் லேயர் வருது, அதுக்கப்புறம் பர்செப்ஷன் லேயர் வருது, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் லேயர் வருது. இந்த இன்டெலிஜென்ஸ் லேயர் தான் நம்ம நான் என்று ஃபீல் பண்ணுறோம். இந்த பிரெயின் என்ன பண்ணுது, நான் உனக்காக இவ்வளோ வேலை செஞ்சு வெளியூரத்தில் ஆட்சி பண்ணிட்டேன், இவ்வளோத்த பண்ணனா நான் ஏன் உனக்கு வேலை செய்யணும், நீ ஏன் கட்டுப்பாட்டில் இது அப்படின்னு அது பேக்கில் திரும்புது. பேக்கில் திரும்பி நான் சொல்கிறபடி தான் எமோஷன்ஸ் வரணும், நான் சொல்கிறபடி தான் உன்னோடய ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கார்டெக்ஸ் பிரெயின் பேக் சைடை திரும்பி அதை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுது. அதுதான் கான்ஃப்ளிக்ட், அதுதான் பாண்டேஜ். நம்மளுடைய ஓன் பிரெயின் நம்மளுடைய எமோஷன் சிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டாக திரும்பி, நீ இப்படிலாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, நீ நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த கார்டெக்ஸ். அங்கே தான் நம்ம இருக்கும் அந்த இன்டெலிஜென்ஸில் தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு சமையல் செய்கிறவங்க இல்லை அந்த வேலை செய்கிறவங்களை வேலைக்கு வைக்கணுன்னா, கொஞ்ச நாள் அவங்க நமக்கு காலைல சாப்பாடு செஞ்சு போகிறாங்க, மதியானம் போடுறாங்க, ஒரு வருஷம் போடுறாங்க, 2 வருஷம் போடுறாங்க, கொஞ்ச நாள் அந்த வேலை செய்கிற அம்மா அவங்க வீட்டுக்கு வேலை செஞ்சாங்கன்னு வரதை மறந்துட்டு அவங்க முதலாளி மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நீ ஏன் இவ்வளோ சாப்பிட்ற, நீ காலையில் இது சாப்பிடக்கூடாது, நீ காலையிலலாம் சாப்பிடாத, உன் வெயிட் குறைக்கணும், நீ மதியானம் நைட் மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படி தான் ஆயிடுச்சு. இந்த ரெக்குயர்மெண்ட், இந்த எமோஷன் சிஸ்டத்தை ஃபுல்ஃபில் சொசைட்டியில் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் உன்னை டெவலப் பண்ணப்பட்டது. அது என்ன சொல்லுது, நீ இந்த எமோஷன்லாம் வேணாம், இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் வேணாம், உனக்கு வந்து தாட்டியே வரக்கூடாது, உனக்கு எமோஷனே வரக்கூடாது, உனக்கு வந்து பசியே வரக்கூடாது, பசி இல்லாமல் நீ இருக்கணும், உனக்கு உன் மனசில் காமமே வரக்கூடாது, நீ காமம் இல்லாமல் இருக்கணும். பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் மேலே கை வைக்குது, அந்த அதுக்கப்புறம் இருக்கிற எமோஷனல் சிஸ்டம் மேலே கை வைக்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் தான், இன்டெலிஜென்ஸுக்கும் எமோஷன்ஸுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் தான் பாண்டேஜ். ஓகே, இதை எப்படி அந்த காலத்தில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க? இப்போ இந்த பிரச்சனை இப்போ இல்லை, ஒரு 4000 வருஷமாக இருக்குது. எப்போ அந்த கார்டெக்ஸ் பிரெயின் வந்து எப்போ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆச்சோ அப்போ வந்து இருக்குது. ஸோ நம்ம பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சரண்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எல்லாம் கடவுள் செயல், எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கார்டெக்ஸ் பிரெயின் என்ன பண்ணணும், இந்த எமோஷனல் சிஸ்டத்துக்கு சண்டை போடாமல், இதுவும் இறைவனுடைய ஒரு பகுதி, இந்த ஒரு தூய்மை இல்லாத ஒரு எமோஷன் தான் கூட அதுவும் ஒரு கடவுளுடைய பகுதி, இதுவும் இறைவன் கொடுத்தான், இறைவன் கொடுத்தப்போ நம்ம எப்படி தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லி அதை முழுசை ஏற்றுக்குது. ஸோ இந்த ஃபைட்டை எப்படி அவங்க முடிவு கொண்டு வராங்கன்னா, இறைவன் பேரை சொல்லி இறைவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டு அந்த சண்டையை நிப்பாட்டிடுறாங்க. இல்லை இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா, இந்த அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், நானே ஆத்மன், அந்த கான்செப்ட், தத்துவமசி, அந்த கான்செப்டில் எப்படின்னா எல்லாம் பிரம்மம் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும், எல்லாம் பிரம்மமாக இருக்கும்போது நான் என்னுடைய எமோஷன்ஸ் எப்படி நான் பிரித்து பார்க்க முடியும், எனக்கு இந்த எமோஷன் வேணும், இந்த எமோஷன் வேணாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, அந்த சண்டையை சால்வ் பண்ணிடுறீங்க. மேட்டர் என்னென்னா,
உங்களுடைய இன்டலெக்ட்டு உங்கள் எமோஷனோட சண்டை போடக்கூடாது, அவ்வளோதான். இப்போது ஐயா என்ன சொல்லியிருக்காரு, உன்னால் சண்டை போடவும் முடியாது, நீ சண்டை போட்டு பாரு, தோற்று தான் போவேன், உன் தோல்வியை ஏற்றுக்கோன்றார். அப்பயும் சண்டை நின்று போகுது. ஸோ மேட்டர் என்னன்னா, அதோட சண்டை போட தேவையில்லை, சண்டையை நிப்பாட்டணும். நீங்கள் கடவுள் பேரை சொல்லி நிப்பாட்டினாலும் சரி, பிரம்மன் பேரை சொல்லி நிப்பாட்டினாலும் சரி, இல்லை புரிதல் பேரை சொல்லி நிப்பாட்டினாலும் சரி, உங்களுக்கு எது வசதியோ பண்ணிக்கலாம். மேட்டர் என்னன்னா, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய எமோஷனை சண்டை போடுறது தான் பாண்டேஜ். உங்கள் இன்டெலிஜென்ஸ் எப்போ உங்கள் எமோஷனோட சண்டை போடலையோ அது லிபரேஷன். இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா, இப்போ உங்கள் ஒரு இந்த நான் அப்படின்ற ஃபீல் பண்ணுற பகுதி வந்து ஒரு 5% தான். அந்த 5% ஆஃப் தி கார்டெக்ஸ் பிரெயின் வந்து 95% ஆஃப் தி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, அதோட சண்டை போட்டுகிட்டே இருக்குது. அது ஜெயிக்க சான்ஸே இல்லை. அதுவும் இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்திருக்குது டெவலப் ஆகி. இந்த கார்டெக்ஸ் பிரெயின் வந்து இப்போ 4000 இயர்ஸாக தான் வந்திருக்கு. இது 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 வந்து இதை ஜெயிக்கிறதுன்றது பாசிபிளே கிடையாது. ஸோ அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, ஓஹோ நம்ம ஜெயிக்க சான்ஸே இல்லை. எதை எதோட சண்டை போட்டுன்னு இருக்கோம் நம்ம, நம்மளுக்கு தெரிஞ்சது மேலே அந்த ஐஸ்பர்க் இருக்குல்ல, மேலே நுனி தெரியுது. ஓ நுனி தெரிஞ்சோடனே ஓஹோ இவ்வளோதானா, என்னுடைய தாட்டு என்னுடைய எமோஷன்ஸு நான் வேணாம் சொன்னால் அது நின்றுவோம் அப்படின்னு ஒரு தெனாவட்டு வருது இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே போக போக அவருடைய மழை புரியும். அந்த மழை புரிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சண்டை போடுறத விட்டுருவீங்க. ஸோ இதுதான் பேசிக்கலாக பாண்டேஜ் லிபரேஷன் இன் பிரெயின். இதில் சந்தேகம் தான் கேட்கலாம். மைண்ட் வந்து பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். அது வேணுமா வேணான்றீங்க? இல்லை இப்போ மைண்ட், இப்போ நீங்கள் மைண்டுன்ற ஒரு மைண்டும் பிரெயினும் ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் பாடியில் இருக்க வரைக்கும் ரெண்டும் ஒன்று எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் ஃப்யூச்சரை எப்படி என்கவுண்டர் பண்ணுவீங்க? பாஸ்ட்டை வச்சு தான். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், ஓ ஃப்ரெண்டு, ஓ இவர் கடன் கொடுத்து காசே தரல, இவர் இவரோட கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அந்த பாஸ்ட்டை கொண்டு வரும். ஏன்னா ஃப்யூச்சர் லாக் பண்ணும். நான் திருப்பி அதே மாதிரி ஏமாறக்கூடாது, திருப்பி அதே பீட்டில் விழக்கூடாது. அதுதான் மெமரி உங்களை அலர்ட் பண்ணிட்டே இருக்குது, ஏ பார்த்துப்போ பார்த்துப்போ பார்த்துப்போன்னு சொல்லி அலர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த பாஸ்ட்லேருந்து மெமரியை கொண்டு வந்து ஃப்யூச்சரை கைட் பண்ணுது உங்களுக்கு. தேவையில்லாத இன்ஸ்டன்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு ப்ராப்ளம், ஒரு கரெக்டாக இது இதுக்கு தான் அது அதுக்கு தான் சொல்லி டிஃபைன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அது எதுக்கு வரனே தெரில, எதுக்குன்னே சொல்ல முடியல. ஸோ நம்ம மைண்டு கன்ஃபியூஷன் ஆகிடுது. இதெல்லாம் மொத்தமாக தூக்கி போட்டலாமானா தூக்கி போட முடியாது, ஏன்னா சம் வேல்யூபிள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு இன்க்ளீடியன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனுக்கு அந்த இன்புட் தேவைப்படுச்சுன்னா எடுத்துங்க, தேவைப்படலையா அது ஒரு நியூசன்ஸாக விட்டுடலாம். Can you say intelligence is stronger than emotion or vice versa? Vice versa is true. How do you assume that? What is the proof? Proof. நம்மளுக்கு எமோஷன் வந்தப்புறம் தான் நம்மளுக்கு இன்ஃபார்மே பண்ணுறாங்க எமோஷன் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு, இன்டெலிஜென்ஸே தெரியுது. சப்போஸ் நான் பவர்ஃபுல்லாக இன்டெலிஜென்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தால் அது க்ரியேட் பண்ணோம், எனக்கு இந்த எமோஷன் வா, இப்போ இந்த எமோஷன் வேணாம், சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க எல்லோரையும் பார்த்து சிரின்னு சொல்லுவோம், ஆனால் உள்ள பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உருன்னு காமிக்கும். ஸோ இன்டெலிஜென்ஸ் சொல்கிறபடி எமோஷன்ஸ் நடந்துக்காது. எமோஷன்ஸ் சொல்கிறபடி மேபி இன்டெலிஜென்ஸ் நடந்துக்கலாம் இல்லை நடக்காமல் விடலாம். எமோஷன்ஸ் தான் ஸ்ட்ராங்கர். நம்ம வந்து இன்டெலிஜென்ஸில் இருக்கும், அந்த நம்ம வந்து ஃப்ளிக்கரிங் கான்ஷியஸ் மாதிரி அந்த கார்டெக்ஸில் நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு மேலாக்க மேஞ்சிட்டு இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம பண்ணுற வேலைலாம் பெரிய வேலைன்னு நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம்? வரல. மைண்டு எப்பயுமே கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியும் தான் காட்டிகிட்டே இருக்குது.
இப்போ நிகழ்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றதில் அதிக கவனம் வரதில்லை. அதுக்காக அந்த கவனத்துக்காக நம்ம எதாவது முயற்சி பண்ணுறது, தியானம் அப்படி செய்கிறது சரியானதா இல்லை அப்படி செய்கிறது செய்யலாமா செய்கிறது சரிதானா அப்படின்றது தான். இப்போது நீங்கள் சொல்ல ஃப்யூச்சர் இல்லாமல் நீங்கள் யோசிக்கவே முடியாது. நீங்கள் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ப்ரெசண்ட்டே வந்து இட்ஸ் எ கொலாபரேஷன் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் தான். ப்ரெசண்ட்டு தனியாக ஒன்றும் இல்லை. நான் ப்ரெசென்ட்டில் இருக்கிறேன், ப்ரெசென்ட்ல இருக்கிறேன்னாலே அது ப்ரெசென்ட்னா என்னன்னு சொல்லி ஒரு மெமரி இருக்குல்ல, அந்த மெமரி தான் இப்போ வருது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுக்காக உங்கள் மைண்டு பாஸ்ட்லேருந்து சில இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து ஹெல்ப் கொடுக்குது உங்களுக்கு. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா விட்டுடலாம். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லையா? சரி, ஒரு குட்டி கதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இது ஐயா, பகவத் ஐயா சொன்ன கதை தான். அவர் ஸ்கூல் படிக்கும்போது அவர் வீட்டிலேருந்து போகும்போது அந்த அவர் வீட்டு நாய் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து தான். அது ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ இவர் துரத்துனார், திருப்பி போயிடு போயிடுன்னு துரத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும், கொஞ்சம் தாண்டி போனால் தெரு முனையில் வந்து ஒரு நாலஞ்சு நாய் இருக்கும், அது சமாளிக்க முடியாது, இதை பிடிச்சிடும்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாம மாட்டிங்கன்னு சொல்லி துரத்து விட்டு பேக் போப்போன்னு சொல்லியிருக்காரு. அந்த அவர் வீட்டு நாய் வந்து அது கேட்காம கூட வந்திருக்கு. சரி ஐயாவும் சரி ஓகேன்னு சொல்லி விட்டார். அங்கே போன அப்புறம் அந்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரியே அவங்க நாலஞ்சு நாய் சுற்றிக்கிச்சு. இது ஒரு குட்டி நாய், ஸோ இதுக்கு என்ன ஃபஸ்ட் எமோஷன் வந்திருக்குன்னா பயம் வந்திருக்கும். ஓ, நம்மளை எல்லாம் சுற்றிட்டாங்க, எல்லாம் பெருசு பெருசாக இருக்காங்க, ஒன் டு ஒன்னே கஷ்டம், இங்கே ஃபோர் டு ஒன்லாம் போட முடியாது, இது சினி தமிழ் சினிமா கிடையாது அப்படின்னு பயம் வந்திருக்கும். ஸோ பயம் வந்தோம் என்ன பண்ணியிருக்கோம், ஓட ட்ரை பண்ணோம். ஆனால் அது அது ஓடினா மற்ற நாயெல்லாம் பிடிச்சிடும். நாலு நாய் இருக்குது. அப்போ அந்த டாகு பியூட்டிஃபுல்லாக ஒன்று பண்ணுச்சுன்னு சொன்னார். அது என்ன நான் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம அதோடைய சைக்காலஜிக்கல் டாகுடைய பிரெயின்குள்ளே போகலாம். அது என்ன பண்ணுச்சு பியூட்டிஃபுல்லாக, தப்பிச்சு ஓட முடியாது, எதிர்க்கவும் முடியாது, ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் தான். ஒன்று தப்பிச்சு ஏதாவது ஒன்று நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம தப்பி ஓடணும் இல்லை அதை அட்டாக் பண்ணணும், இது ரெண்டுமே வேலைக்கு ஆகலை. அப்போ அந்த பிரெயின் பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணுது, ஒரு ஐடியா கொடுக்குது. அது என்ன, அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, எல்லாம் நம்ம விருந்தாளிலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம், வாப்பா நல்லா இருக்கா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிப்போம், உட்கார சொல்லுவோம் அப்படி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாய் என்ன பண்ணிச்சு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிஹேவியரை போய் வாழை ஆட்டிக்கிட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாயாக போய் மோப்பம் பிடிச்சிச்சு. அப்படியே ரொம்ப இதுவாகிடுச்சு. அந்த டைமில் அந்த நாய்க்கெலாம் ஒன்றும் புரியல, எப்படி நம்ம இதை அட்ரஸ் பண்ணுறது, அது அதுவும் பயந்து இருந்தால் நம்ம கடிச்சிடலாம், இல்லை நம்ம அட்டாக் பண்ணால் நம்ம திருப்பி கிடைக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி அது எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கப்போ ஒரு சின்ன கேப் கிடச்சிது. அது கேப் கிடச்சி தான் போதும் சின்ன ஓடிடுச்சு திருப்பி பேக்கில். இது ஒரு பியூட்டிஃபுல்லான சின்ன இன்சிடெண்ட்டு. இதில் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா மொத்த பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டியே புரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு அந்த நாய் வருது, அவ்வளோ பேர் நாலஞ்சு பெரிய நாயை பார்த்த உடனே அதுக்கு ஒரு எமோஷன் வருது, பயம் வருது, மாட்டிக்கிட்டுண்டா. இந்த ஒரே எமோஷன் தான், இந்த எமோஷனுக்கு ஆக்ஷன்னா தப்பிச்சு ஓடணும், அட்டாக் பண்ணணும், ரெண்டுமே இல்லை, க்ளோஸ்ட். பிரெயின் என்ன பண்ணுது, பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஐடியா, வேறு வழி தப்பிச்சு ஆகணும். அப்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிஹேவியர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உடனே அதுக்கேற்ற எமோஷன்ஸ் வருது. இந்த ரெண்டு ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணவுடனே வேறு வழி என்ன வேணும்னா ஒரு எமோஷன் வருது, அது என்ன, ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த எமோஷன் வந்தோடனே அது வாழை ஆட்டிக்கிட்டு அப்படியே ஒருத்தர்கிட்ட போகுது. எப்போ கேப் கிடைக்குதோ திருப்பி ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், தப்பிச்சு ஓடு. இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒரு எமோஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு செக் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, செக்கு பார்த்தோம் பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே என்ன வரும், கடுப்பாக தான் வரும். அந்த கடுப்பு கால் பண்ணினா ஏன் கொடுத்துருக்க பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவன் அடுத்த செக் கூட தரமாட்டான். ஸோ ஃபஸ்ட்டு எமோஷன் வந்து அப்செட் ஆச்சு, அது கரெக்டு. ஆனால் அந்த அப்செட் ஆன எமோஷன் அப்படியே ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுமா, தேவையில்லை. அவர் கால் பண்ணி சொல்லலாம், இல்லை இன்னொரு இன்சிடெண்ட்டில் போய் சொல்லலாம், இல்லை அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு அவருடைய ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆச்சு நினைக்கிற சார், நீங்கள் தெரியாமல் போட்டிருப்பீங்க கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்படியாப்பான்னு சொல்லி அவரும் சொல்லி வேறு செக் வாங்கி வந்து போட்டுருக்கலாம். ஸோ நம்மளுடைய எல்லா எமோஷன்ஸுமே ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது இல்லை.
வி ஹாவ் தி இன்டெலிஜென்ஸ் டு சூஸ் ஆக்ஷன்ஸ். இந்த ஒரு சின்ன ஒரு அந்த டாகோட எக்ஸாம்பிளில் பல நீங்கள் யோசிக்க யோசிக்க உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். ஸோ அது பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளோடு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.